அனைவருக்கும் பேரன்பின் வணக்கங்கள். புதைந்திருக்கும் கதைகள் எத்தனை காலம்தான் மண்ணுக்குள் விதையுறக்கம் கொண்டிருக்கும். மனிதர்களை பற்றி எழுத அச்சம், கடவுள்களை பற்றி எழுதவோ பேரச்சம். அசுரர்களை பற்றி எழுதலாம், அசுர வாழ்க்கையும் கொஞ்சம் தெரியும். சரி, விலங்குகளை பற்றி எழுதலாம். ஆழ அறியப்பட்டவை 5 விலங்குகள் தான். நாயும் பூனையும் கவிதைகளுக்கானவை, நாயும் பூனையும் கவிதைகளுக்கானவை. பன்றி மாடு பற்றி எழுதவே முடியாது. வேற என்ன செய்வது? பாவப்பட்ட ஆட்டுக்குட்டியை பற்றி எழுதலாம் அப்படின்னு தன்னுடைய பூனாச்சி நாவலை குறித்து எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் பகிர்ந்திருப்பார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் அறிமுகமே கொடுக்க தேவையில்லை. எழுத்தாளர், தமிழ் ஆசிரியர், கவிஞர் ஐயா பெருமாள் முருகன் அவர்களுடைய மியாடி கவிதை சிறுகதையை பற்றி தான் நான் பேச போகின்றேன். அச்சுதலான காலச்சுவடில் வெளிவந்தது தான் மியாடி. எங்கள் ஊர் பக்கம்லாம், அம்மாடி இங்கே வாமா கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போ, அம்மாடி இங்கே வாமா தாத்தாவுக்கு சாப்பாடு வையின்னு சொல்லுவாங்க. இந்த சிறுகதை தலைப்பை பார்த்த உடனே நமக்கு அம்மாடினா என்னன்னு தெரியும், மியாடினா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கதைக்குள்ளே போனேன். ரொம்ப அழகான சிறுகதை. ஏன்னா அந்த எனக்கு பெருமாள் முருகன் ஐயாவுடைய சிறுகதை வந்தது இன்னும் பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுடைய நம்ம தொடக்கத்திலிருந்தே மாதிரிபாகன் வந்த காலத்திலருந்தே நமக்கு ஐயாவை நல்லா தெரியும் இல்லையா. இனி வந்து எழுத்தாளன் பெருமாள் முருகன் இறந்து விட்டான், இனி தமிழாசிரியன் பெருமாள் முருகன் மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு ஐயாவுடைய பதிவு ரொம்ப வலியை கொடுக்கக்கூடியது. அப்போது உயிர்ப்பிக்கட்டும், அந்த தீர்ப்பு வந்த மாதிரிபாகன் சர்ச்சை முடிந்து தீர்ப்பு வந்தபோது எழுத்தாளன் உயிர்ப்பிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்பு இருக்கும். அது அந்த உயிர்த்த எழுத்துக்கள் வந்து இந்த சிறுகதையில் ரொம்ப அழகாக வெளிப்பட்டிருக்கும். இன்றைக்கி வரைக்கும் ஐயாவுடைய எழுத்துக்கள் எப்படி நம்மளை ஆழமாக பாதிக்குது அப்படின்றது. அதாவது ரொம்ப எனக்கு முன்னாடி பேசின தோழர் நந்தினியாக இருக்கட்டும், ஸ்ரீதேவி தோழர் அவங்களாக இருக்கட்டும், இவங்கள் கூட தான் நான் என்னையும் இந்த சிறுகதையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ரொம்ப ஆதி காலத்தில் சங்க காலத்தில் அப்படிலாம் நடந்த சூழல் கிடையாது. நம்ம இப்போது இன்றைக்கி நடந்துட்டுருக்க, நம்ம அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு காலச்சூழல் தான். இன்றைக்கி தேதி சரியாக 12/12/2022, சரியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி 12/12/2022. இந்த 2 வருஷம் அந்த அன்னைக்கு எப்படி இருந்தா நான் இன்றைக்கி இப்படி ஆகிட்டேன்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு இருந்த அந்த காலச்சூழல் இன்றைக்கி எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ரொம்ப அழகாக அனுபவிச்சிருப்போம். இந்த இடைப்பட்ட 2 ஆண்டுகளில் நடந்த கதையைத்தான் பெருமாள் முருகன் ஐயா அவர்கள் தன்னுடைய கதையை மையமாக எடுத்திருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேண்டமிக், பெருந்தொற்று, முடக்க காலம். அதாவது நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் தலைக்கவசமே சரியாக அணிய தெரியாது, முகக்கவசம் போடுங்கன்னா என்ன பண்ணுவான், அப்படி முகக்கவசம் போட்டுட்டு முழுக்க மூடிக்கிட்டு நீ வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்ன நமக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இந்த ஒரு சூழல். அதாவது எப்படி நான் இதை வந்து பார்த்தேன் அப்படின்னா, முகக்கவசம் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வடிவேல் சொல்லுவார் இல்லையா, ஒரு பக்கம் உருளுதான் ஒரு பக்கம் சாய்தாங்கிற மாதிரி, காற்றுல பறவுதான் பேச்சில் பறவுதான் மூச்சில் பறவுதான்றானுங்க. என்ன தான் என்னுடைய, நான் இளங்கலை வந்து அறிவியல் மாணவி, முதுகலை தமிழ், எனக்கு வந்து என்னோடய லெஃப்ட் பிரெயின் வந்து சயின்ஸாக வேலை பார்க்கும், ரைட் பிரெயின் வந்து தமிழாக வேலை பார்க்கும். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டிஸார்டர் இருக்கிற பர்சனாலிட்டிங்கிறதுனால இது இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப நாள வந்து அறிவியலோடு இதை பொருத்தி பார்த்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் இது வந்து மானிடவியலை பேசுவார் பெருமாள் முருகன் ஐயா அவர்கள், மானிடவியலை பேசுவார், மனிதர்களை பற்றி பேசுவார், நாட்டார் வழக்காற்றியலை பற்றி பேசுவார், எல்லா இடத்துலையும் வந்து டச் பண்ணிட்டு வந்துடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த சிறுகதை அணுகுவது ரொம்ப இயல்பான, நம்ம எல்லார் வீட்லேயும் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இந்த 2 வருஷம் நடந்த ஒரு விஷயம்தான், உங்கள் எல்லாராலையுமே ரிலேட் பண்ணிக்க முடியும். அதை தான் ஐயாவும் பேசியிருக்காங்க. என்னென்னா இந்த கதையில் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி தான், ஒரு அம்மா அப்பா மகள் இந்த 3 பேர் கொண்ட ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி தான் இந்த கதை சூழல், இந்த கதை பாத்திரங்கள். அந்த அம்மாவோட பேர் வந்து சொல்லியிருப்பார் ஐயா, மற்ற 2 பேருக்குமே வந்து பேர் கொடுத்துருக்க மாட்டார். என்னென்னா இந்த பேண்டமிக் டைமில் நம்ம எல்லாம் டல்கோனா காஃபின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, நமக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஊர்லேருந்து 10 நாள் லீவு, கரெக்டாக 17/17/2020 அந்த நாளை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். அப்படியே அவ்வளோ கனவுகளோட இன்னும் 3 மாசத்துல என்னோட யூஜி லைஃப் முடிய போகுது, ஃபேர்வெல்லாம் கொண்டாடிடணும் அப்படின்னு நினச்சி பிளான்லாம் பண்ணியிருக்கும் போது அப்படின்னு அந்த பிரேக்கிங் நியூஸில் வந்து வருது, 10 நாள் வந்து
பிரதமர் மரியாதைக்குரிய பிரதமர் வந்து பேசிக்கிட்டு இருக்கின்றார். 10 நாள் வந்து நமக்கு லீவு அப்படின்னு. என் மனசில் அந்த முதல் விஷயம் என்ன தெரியுமா, ஆனஸ்டா, அது சைனா, கோவிடு, கொரோனா வைரஸ், SARS-19, நான் எங்கெங்கேயோ போயிட்டேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அழிவு வரும், பேண்டமிக் வரும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அப்படியே ஹெல்த்தி டிஸ்கஷன்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து இந்த நியூஸை ஹாஸ்டலுக்கு போய் இந்த நியூஸை பார்த்த உடனே என் மனசில் ஒரு சராசரி ஒரு கல்லூரி மாணவியா என் மனசில் தோணுது ஒன்றே ஒன்று தான், 10 நாள் லீவ் இருக்குது, முடிஞ்சு வந்த உடனே இன்டர்னல்ஸ், படிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 5-6 நாவல்ஸை எடுத்துக்கிட்டு, ரெக்கார்டுக்கு வர சயின்ஸ் அறிவியல் மாணவி இல்லையா, ரெக்கார்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கூட்டத்தில் பெருங்குளத்தூர் டிராஃபிக்கில் மாட்டி ஊருக்கு போன அந்த 10,000-1,000 மாணவிகளில் பெண்களில் நானும் ஒரு ஆள். திரும்பி வர்றதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது என்னாச்சு, இந்த நம்ம எல்லாருக்குமே அந்த போன உடனே ட்ரெண்டான விஷயம் டல்கோனா காஃபி இல்லையா, எனக்குள்ளேயும் செஃப் இருக்காண்டா, நானும் ஒரு வெங்கடேஷ் பட்டாவோ தாமுவாவோ வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டல்கோனா காஃபி ரெசிபியை நான் முதல்ல ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணோடனே அது நல்லா இல்லை, அது வேறு விஷயம், அதை நான் சபை நாகரிகம் கருதி இங்கே சொல்ல விரும்பலை, ஆனால் சொல்லிட்டேன். இதில் இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட தொடர்பில் இருந்து நம்மளோட கல்லூரி தோழர்களோ இல்லை பள்ளி தோழர்களோ திடீர்னு வாட்ஸ்அப்பில் எல்லாரும் மெசேஜ் அனுப்புகிறாங்க, என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் அப்படின்னு. இந்த விஷயம்லாம் நடந்தது இந்த லாக்டவுனில் தான். அப்போது சரி யாரா நீங்களா அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் என்னென்னா, எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்க்குள்ளே நானும் மாட்டிக்கிட்டு எழுதுறதை விட்டுட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கும் கொஞ்சம் இந்த கேமரா, இந்த ஃபோனு, இந்த ஃபோட்டோன்னு சுற்றுவோம், இந்த விஷயத்துக்குள்ளே போயிடாத அப்படிங்கிறதுல மட்டும் நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அப்போது நம்ம எல்லாரும் மீட் எடுத்த ஒரு விஷயத்தை தான் பெருமாள் முருகன் ஐயா வந்து இங்கே சொல்லியிருப்பார். நம்ம எல்லாருக்குமே உளவியல் ரீதியாக இந்த கதையை நான் பார்க்குறேன், உளவியல் ரீதியாகவும் பார்க்குறேன், ஈக்கோ லிட்ரேச்சராகவும் இதை நான் வந்து அணுக விரும்புகிறேன். ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நனவிழி மனம், கூட்டு நனவிழி மனம் அப்படின்னு சொல்லுவார். சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்ம ஆள் மனசில் நமக்கே தெரியாமல் நம்ம புதஞ்சிருக்கிற விஷயங்கள் கனவாக நம்மக்கிட்ட இருந்து வெளியே வரும் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டபுள் பர்சனாலிட்டி இருக்குது, இந்த வேற முகத்தை பார்க்க வச்சுரா அது விவகாரம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. அது வெளி உலகத்துக்கு கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் நடக்கும் அப்படிங்கிறத இந்த லாக்டவுனில் நம்ம எல்லாருமே உணர்ந்தோம். அதாவது ரொம்ப தள்ளியே இருந்தோம், பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கோ இல்லை பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கோ பெற்றோர்களை குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்த நம்ம திரும்ப இந்த லாக்டவுனுங்கிற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒரு சூழ்நிலையில் புதுசாக ஒன்றாகும்போது அங்கே என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம். லிட்ரலாக இது வந்து கவர்மெண்ட்டே நடத்தின ஒரு பிக் பாஸாக தான் நான் பார்க்குறேன். வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன ஆகுது அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் அந்த மாதிரி தள்ளப்படுறோம். பிள்ளைகள் பாடு பெரும்பாடு. எங்கள் அம்மா கிட்டே நான் இந்த லாக்டவுனில் எங்கள் அம்மா சொன்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நல்ல வேலை நீலாம் ஸ்கூல் முடிச்சிட்ட, இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியாது அப்படின்னு. இந்த கதையில் ஒரு மாணவி அந்த மாதிரி வரும், ஒரு ஒரு பெண், ஒரு பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெண், ஒரு பொண்ணு வருவா. இதில் இருக்கிற ஆசிரியை என்னால் இந்த கதையோட ரொம்ப தொடர்பு படுத்தி பார்த்துக்கொள்ள முடிந்தது. ஏன்னா இந்த கதையில் வர்ற அம்மாவும் ஒரு ஆசிரியையாக இருப்பாங்க, என்னோட அம்மா ஒரு ஆசிரியை. எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, அதை தான் பெருமாள் முருகன் ஐயாவை எழுதியிருக்காங்க. எனக்கு படிக்கும்போது நான் ஃபோட்டோ எடுத்து எங்கள் அம்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே இருந்தேன், அம்மா இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். என்னென்னா அப்படி அவங்க தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறாங்க இந்த நம்ம கதையில் வர்ற அம்மா. என்னென்னா மலை போல் குவிஞ்சிருக்குமா அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பேப்பர் கட்டெல்லாம். அதோடைய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேப்பரில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் அவங்க தூங்கும்போது கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதுலேருந்து எனக்கு விடுதலை அப்படின்னு தான் அந்த அம்மா முதல்ல நினைக்கிறாங்க. லாக்டவுன் போட்டப்போ எங்கள் அம்மா சொன்ன விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் பேப்பர் திருத்துறதான கொடுமைக்கு நான் எத்தனை கட்டு பேப்பர் வந்து ஹார்ட் காப்பியாக கொடுத்தாலும் திருத்திடுவேன் அப்படின்னு. அதோட வழி என்னென்னு எனக்கு ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. இந்த கதையில் வந்து ஒரு அப்பாவாக இருக்கிற அந்த கதாபாத்திரம் வருவார். அவர் வந்து எப்படின்னா, டிப்பிக்கலாக இந்தியன் சொசைட்டியில் ஸ்டீரியோ டிப்பிக்கலாக இருக்கிற ஆண்கள் ரொம்ப அழகாக, அதாவது ஆஃபீஸில் வேலையே பார்க்க மாட்டாங்க, வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குற மாதிரியே நடிப்பாங்க. நடிக்கிறாங்களா, இங்கே இருக்கிறவங்க யாரும் தப்பாக என்னை அஃபெண்ட் பண்ண வேண்டாம், இந்த கதையில் வரதை வந்து நான் சொல்கிறேன். அவர் எப்படி இருக்காருன்னா, அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு, ஆஃபீஸில் ஆஃபீஸே முடிஞ்சாலும் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறாரு. இந்த அம்மா வந்து அவரை நினச்சி பயப்படுறாங்க, பரிதாபப்படுறாங்க, ஐயோ இவர் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து வீட்லேயும் வேலை பார்ப்பாரு, இங்கே அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன பயம் இருக்கும்னா நம்மளை என்ன பாடுபடுத்த போகிறாருன்னு தெரியலையேன்னு தான் இருக்கும். அடுத்து இது வந்து ஒரு ஒரு விதமான அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலேயே வந்துட்டு இருப்பாரு. ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும்
முடிவை வந்து நான் சொல்ல போகிறதே கிடையாது. நீங்கள் தான் அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இன்னும். ஏன்னா நான் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நடந்தது, உங்கள் எல்லாருக்கும் வேறு வேறு இன்டர்பிரிட்டேஷன் நடக்கும். அதுதான் வாசிப்பின் எழுத்தின் ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அந்த இறுக்கம் தான் வந்து அந்த மனுஷனை கடைசியில் ஒரு விஷயத்தை ஒன்று பண்ண வைக்கும். அது என்ன அப்படிங்கிறது வந்து என்னால் ரொம்ப அழகாக பொருத்தி கொள்ள முடிந்தது. அதை தான் ஐயாவும் பேசியிருப்பார். அடுத்து வர கதாபாத்திரம் யாருன்னா அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த அதாவது இதுவும் திரும்ப வடிவேலு ரெஃபரன்ஸ் தான். நம்பலாமா நம்பக்கூடாதா, பேய் இருக்கா இல்லையா, அதே தான். போர்டு எக்ஸாம் இருக்கா இல்லையா, படிக்கணுமா படிக்கக்கூடாதா, இதை தான் இந்த கதையில் வர அந்த மாணவியும் கேட்குறா. அம்மாவும் அப்பாவும் இருக்குது படி அப்படி இப்படின்னு சொல்லி பூஸ்டர் பண்ணி அந்த பொண்ணை நீ ஏதோ பண்ணி இல்லை, இது சும்மா இருந்தால் அவங்க எப்படி தாங்குவாங்க, ஸ்கூலுக்கு தான் அனுப்பிச்சி விட்டுருவாங்கல்ல, ஸ்கூலும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி படிக்க வச்சுட்டே இருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு உளவியல் சிக்கலை நான் வந்து பார்க்குறேன். என்னென்னா இத்தனை வருஷமாக பிறந்ததுலேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம வளரிளம் பருவத்தில் இருக்கும்போதுலேருந்தே ஃபோன் எடுக்காத, லேப்டாப்லாம் உனக்கு எதுக்கு, ஆ படம் பார்க்குறதுக்கு, காலேஜ் போயிட்டு தான் உனக்கு லேப், ஃபோனெல்லாம் எதுக்கு, எவ்வளோ நேரம், 1 hour தான் ஃபோன் யூஸ் பண்ணுற டைம், இப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட்லேயே பிள்ளைகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. பிள்ளைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பிரேக் டவுன், அதாவது ஒரு சிறுகதை, ஒரு கதை, ஒரு படைப்பின் அமைப்பு நிலை வந்து தொடக்கத்திலிருந்து ஆரம்பித்து உச்சநிலைக்கு போய் வீழ்ச்சி அடையும். அந்த மாதிரி ஒரு உச்சநிலைக்கு போய் அங்கே போய் புதுசான ஒரு உலகத்தை கொடுக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நல்ல வேளை நான் வந்து அந்த ஸ்கூல் டைமில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் இப்போ ஒரு 22 வயசில் நமக்கு 22, 25, 30 வயசில் நமக்கு இருக்கிற ஒரு இந்த லாக்டவுனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நமக்கு இருக்கிற, நம்மளே திணறிட்டோம் அது வேறு விஷயம், நமக்கு இருக்கிற அந்த புரிதல் அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்கே இருக்கும். அதாவது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக இன்டர்வியூ போகிறதுங்கிறது வேறு, படிக்கிறதுக்கே நீ இவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது வேறு. அதை இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இந்த சிறுகதையிலையும் பெருமாள் முருகன் ஐயா வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா தன்னுடைய அறையை தன்னுடைய சிறையாக மாற்றிக்கிறான். அந்த ரூமை விட்டால் வெளியே வர்றது கிடையாது. ஃபோனு லேப்டாப்பு ரிப்பீட், ஃபோனு லேப்டாப்பு ரிப்பீட், இதையே தான் அந்த பொண்ணு வந்து பண்ணிகிட்ருக்கா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வெளியவே வர்றது கிடையாது. 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அந்த அம்மா இருக்காங்க இல்லையா மங்காஸ்வரி, அவங்க வந்து நான் என்னோட பொருத்தி பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஏன்னா பண்ண மாட்டோன்னு தெரிஞ்சு நிறைய விஷயத்த பண்ணுறதுக்கு ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இங்கேருந்து போகும்போது 20 புத்தகம் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் முடிச்சிடணும், நான் வந்து இப்போ 1ஆம் கிளாஸில் வரைஞ்ச பெயிண்ட் டப்பாவை எடுத்து ஓவியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணணும்னு நினச்சி வச்சுட்டு ஆனால் எதுவுமே பண்ணாமல் தூங்கி எழுந்திரிச்சு 10 கிலோ ஏறி சென்னைக்கு வந்தது தான் மிச்சம். அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் மொட்டை மாடியில் வச்சுருக்கிற செடியெல்லாம் அழகாக பார்த்துடணும், மனசு விட்டு எல்லார்ட்டையும் பேசணும், இந்த இடம் ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டுச்சு, மனசு விட்டு எல்லார்ட்டையும் பேசணும் அப்படின்னு அந்த அம்மா நினச்சாங்க. ஆனால் அதில் எதுவுமே நடக்கலை, சண்டையும் சச்சரவும் வந்தது மட்டும்தான் அந்த குடும்பத்தில் மிச்சம். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது கணவனும் மனைவியும் பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். வேற வழியே கிடையாது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்க ஆரம்பிச்சிட்டா மட்டும் எல்லாம் ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக போயிருமா என்ன, இவன் குடும்பத்தை பற்றி அவங்க தப்பாக பேச, அவங்க குடும்பத்தை பற்றி இவங்க தப்பாக பேச, இதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. மாலை ஒரே கூத்து தான் மாடியில் சாயங்காலம். ஆனால் இதுவும் நான் என்னோட ரொம்ப அழகாக பொருத்தி கொள்ள முடிஞ்சது. என்னென்னா என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு காலேஜ் வரும்போது எனக்கு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நிறைய கான்டென்ட் இருக்கும், வீட்டுக்கு போயிட்டனால எனக்கு கான்டென்ட்டே இல்லைன்னு சன்செட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுற அளவுக்கு நான் வந்து தள்ளப்பட்டேன். அதே மாதிரி இவங்களுடைய மாலை பொழுதும் அந்த மொட்டை மாடியில் தான், மாலை கடனாக அவங்க வந்து மொட்டை மாடியில் செலவழிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த அம்மா வந்து 4 தெரு தள்ளி இருக்கிறவனை பற்றி கூட பேசுகிறாங்க. இவருக்கு நம்ம ஆளுக்கு 4 வீடு தள்ளி இருக்கிறவன் ஒரு யாருன்னு கூட தெரில. அவருக்கு ஒரு அலட்சிய போக்கு வந்து அவருடைய உளவியல் வந்து அந்த ஆண் வந்து இவர் எப்படி படைச்சிருக்கிறாரு பெருமாள் முருகன் ஐயா அப்படின்னா ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலேயே அவரை வந்து காமிச்சிக்கிட்டே வராங்க. என்னென்னா இவங்க பேச வந்தால் கூட இவன் பக்கத்து வீட்டில் இருந்தால் எனக்கு என்ன, அவ்வளோதான், இதுதான் அவருடைய ஒன்லைன். இப்படின்னு இருந்து அந்த கதை வந்து அப்படியே நகருது. இப்படி இருக்கிறவங்களோட வாழ்க்கை, இதுக்கிடையில் அம்மா அப்பா வேறு சண்டை போட்டுக்கிறாங்க. லேப்டாப்பில் அந்த பொண்ணு ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கு. இவங்க கத்துனா அதுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதான், அதுக்காக அந்த பொண்ணு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு பிரித்து விடுது, மாற்றி மாற்றி. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல, திரும்ப உள்ளே போயிடுது, அது வேறு விஷயம். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் நடந்த ஒரு விஷயந்தான். அது வந்து என்னென்னா இது பெருமாள் முருகன் ஐயாவுடைய எல்லா படைப்புகளிலுமே நான் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப சின்ன ஒரு விஷயமா இருக்கும்,
அதை நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்டேருந்து வெளியே எடுத்துகிட்டு வருவார். இது நம்ம மனசில் இருக்கும், ரொம்ப ஆழமாக தான். அதுக்கு இதுக்கு தான் நான் சிக்மண்ட் ஃப்ராய்டை முன்னாடி கோட் பண்ணேன், அந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஆனால் இவருடைய எழுத்தை படிக்கும்போது இதுதான் நமக்கு நடந்துச்சுல்ல அப்படின்னு நமக்கு தோணும். அந்த தேஜாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த இடம் வந்து பட்டுச்சு மனசில். அப்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு எஸ்கேப், அதாவது எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும், நம்ம எல்லாருக்கும் ஒரு பேக்கப் ஒன்று தேவைப்படும். அது ஒருத்தருக்கு திரைப்படமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு பாடலாக இருக்கலாம், நமக்கு புக்ஸாக இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது மனிதர்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், எல்லாமாவுமே இருக்கலாம். அது இதுவாக தான் இருக்கணும்னு எந்த வரைமுறைக்குள்ளும், கவிதைக்கு எப்படி வரைமுறை இல்லையோ அந்த மாதிரி உணர்வுகளுக்கும் எதுக்குமே வரைமுறையே கிடையாது. அப்போ அதே விஷயமா இங்கே இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு விலங்கு மூலமாக, ஒரு பூனை மூலமாக நடக்குது. அந்த பூனை தான் மியாடி. இங்கே தான் எனக்கு அந்த அம்மாடிக்கும் மியாடிக்குமான வித்தியாசம் தெரிஞ்சு வந்துருச்சு மியாடி அப்படின்னு சொல்லும்போது, அது வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே நிகழ்கின்ற மாற்றங்களை ரொம்ப அழகாக அது எப்படி கொண்டு போகுது அப்படின்னா, இந்த புதுசாக கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி இந்த மியாடி வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் போக போக அதுவே பழகிரும்னு இவங்களுக்கு மாறாமல், அது எப்படி ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டை வந்து இவங்க மனசுக்குள்ளே மாற்றி, அதாவது அந்த கதாபாத்திரம், அந்த தலைவனோட, அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவன், அவனுடைய உண்மையை எப்படி அது உடைக்குது, அவனால் முடியல இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு சர்வே ஒன்று இந்தியன் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஒரு சர்வே ஒன்று ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்த லாக்டவுனில் நம்ம இந்தியர்களுடைய மனநிலை உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு, அதில் அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 5 பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு ஆள் நான் எங்கள் வீட்டில், அது எனக்கே தெரியும். அப்போது இது வந்து என்னாலே பொருத்தி பார்க்க முடியுதுன்னா, இது பொய் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது. பெருமாள் முருகன் ஐயா அவர்களுடைய கதையை படித்த உடனே, வெல்கம் டு த கிளப் ப்ரோ, நான் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் எல்லாம் போக்கிக்கிறதுக்கு நான் எப்படி ஒரு ஓவியத்தை நோக்கி, ஒரு புத்தகத்தை நோக்கி, ஒரு திரைப்படத்தை நோக்கி ஓடணும், இந்த குடும்பம் அந்த மியாடியை நோக்கி ஓடுகின்றது. அபியும் நானும் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதுலெல்லாம் வந்து அந்த அப்பா பொண்ணு அந்த சென்டிமெண்ட்டை நோக்கி அந்த ஒரு விஷயம் தான் அதில் பெருசாக பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் ஒளிஞ்சிட்ருக்கிற ஒரு சின்ன விஷயம், நம்ம பெருமாள் முருகன் ஐயாவுடைய மியாடியுடைய கதையோடு என்னால் பொருத்தி பார்க்க முடிஞ்சுது. அது என்னென்னா, த்ரிஷாவை நடித்த த்ரிஷாவுடைய இளம் பருவமாக வரக்கூடிய ஒரு பெண்ணை வந்து காட்டுவாங்க. ஒரு சிறுமி ஸ்கூலுக்கு போயிட்டு, நார்மலாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் அந்த பொண்ணு. வரும்போது என்ன பண்ணுனா, சும்மா வராது, ஒரு பிரச்சனையை கூடவே கூட்டிகிட்டு வரும். இது என்னென்னா, ஒரு அவங்க ஸ்கூல் வாசலில் யாசகம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு பெக்கர் அவரை கூட்டிகிட்டு வருது. கூட்டிகிட்டு வந்தோடனே பிரகாஷ்ராஜுக்கு ஒரே ஆச்சரியம், யாருமா இவர் எதுக்குமா கூட்டிகிட்டு வர அப்படின்னா, அப்பா பாவம்ப்பா ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாருன்னே, பிரகாஷ்ராஜ் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பார் அப்பா அப்படின்பா. அந்த பொண்ணு சொல்லும், வேறு என்ன, வேறு ஏதாவது அதுக்கு ட்ரெஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது பொருள் உதவிலாம் ஏதாவது வேணும்னா நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம் தானே. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா நம்ம கூடவே இருக்கட்டும்ப்பா அப்படின்னு, என்னது நம்ம கூடவே இருக்கட்டுமா அப்படிங்கும்போது, பிரகாஷ்ராஜால் அதை முடியாதுன்னு சொல்ல முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது, இதனால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும், இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு டிப்பிக்கல் சொசைட்டி இல்லையா நம்ம. நம்மளால் வந்து வேறு ஒரு ஜாதியவே ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நம்மளால் மனுஷன்தான், அவனையே ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நம்மளால் இவன் வந்து மனதளவுலே சரியில்லைங்கிற ஒருத்தனை எப்படி வீட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கு ஏற்றுக்குறோம் இந்த சமுதாயம். அதை தான் அந்த இடத்துல, அந்த படத்தில் நான் அந்த காட்சி மூலமாக தெரிஞ்சுக்குவேன். அதே தான் இங்கேயும் நடக்குது. இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் மியாடி வீட்டுக்குள்ளே வரும். இந்த பொண்ணு தான் பால் ஊற்றும், சாப்பாடெல்லாம் கொடுக்கும் அந்த பூனைக்கு. அந்த பூனையும் எல்லாமே நம்ம மனிதன் வந்து பரிணமிக்கப்பட்டவன் தானே, இல்லை பரிணமிக்கப்பட்டவன் தானே. நமக்கு எப்படி வீட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருந்துச்சு, வெளியே எங்கேயுமே போகாமல் 2 வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம், சாப்பாடும் வருது, லீவும் இருக்குது, வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம். அதே மாதிரி தான் அந்த பூனையும் வெளியே போய் எங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பொண்ணு அதுவே பால்லாம் தருது, பேசாமல் இந்த வீட்டிலே செட்டில் ஆகலாம்னு சொல்லி அங்கேயே தங்கிருச்சு. நீ இங்கேயே தங்கிட்டியாடான்னு அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து கேட்கும்போது, இது எங்கெங்கே போயிட்டு வருதோ, என்னென்னதை தின்னுட்டு வருதோ அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இந்த அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப அழகாக சட்டில் ஃபெமினிசம் பேசுகிறாங்க. இங்கே எலைட் ஃபெமினிசம், தீவிரவாத ஃபெமினிசம்லாம் கிடையாது, சட்டில் ஃபெமினிசம், ஸ்ட்ரெயிட்டாக. யோ ஓம் ஓ ஒழுங்கு என்னன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல வராங்க. அது ரொம்ப பாலிஷ்டாக, சுகர் கோட்டடாக, ரொம்ப அழகாக எப்படி சொல்கிறாங்கன்னா, பூனை வந்து எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வந்துச்சுன்னா அதுவே தன்னோட கை காலெல்லாம் வந்து கழுவிக்கும், அதோட மலத்தையே அது வந்து மூடி வச்சுட்டு தான் வரும். வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிற, நீ எல்லாம் இதை பற்றி பேசக்கூடாதுன்னொடனே இவருக்கு வந்து, நம்ம ஆளுக்கு வந்து தெரிஞ்சிடும்,
ரைட்டு, இதுக்கு மேலே பேசினா நமக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்துருவார். அப்போ இது வந்து அவங்க அப்பாவை வந்து இவங்க அம்மாவே வாயடக்கி வச்சிடறாங்க. ஸோ ரூட் ஒன்று கிளியரு, அந்த பூனைக்கான என்ட்ரி கிடச்சிருச்சு. அடுத்த டோலை தாண்டணும் இல்லையா, அதான் அவங்க அம்மா. அவங்க அம்மாவுக்கு என்ன கவலைனா இருக்கிற வேலையவே பார்க்க முடியல, வேலைக்கு ஆள் வரலை. இப்போ இந்த பூனை வீட்டெல்லாம் அசிங்கப்படுத்தும், இதெல்லாம் யார் கூட்டும், ஆனால் இந்த பொண்ணு விடுறதா இல்லை, நான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த ரூட்டும் அந்த டோலும் கிளியரு. இனிமேல் ஹைவேல நேராக போக வேண்டியதான்ற மாதிரி பூனையும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடக்கிற நிறைய விஷயங்கள் தான் என்னென்னா, நம்ம எவ்வளோ அழகாக ஒரு உறவு வந்து நம்மளை எப்படி மாற்றுது. நம்ம இப்போது இந்த இடத்துல தான் எனக்கு வலது பக்கமும் எனக்கு இடது பக்கமும் இருக்கிறவங்களுக்கு மையமாக நான் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த சிறுகதையையும் நான் பார்க்குறேன். எப்படின்னா, நந்தினி அக்கா அவங்க சொன்ன மாதிரி இவங்களோட இன்டர்ப்ரிட்டேஷன், ஸ்ரீதேவி அக்காவுடைய இன்டர்ப்ரிட்டேஷன், நந்தினி அக்காவுடைய சிறுகதையில் இருந்த தனிமை, இவங்களோடதுலேயும் தனிமை, இதுலேயும் அதுதானே. இதை தாண்டி வேறு என்ன போ, வேறு எங்கேயுமே போக முடியாது. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த இருக்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், என்ன பண்ணுறதுனே தெரியாது. வெளியே போனால் கல்லூரிக்கு போனாலோ வேலைக்கு போனாலோ வெண்ட் அவுட் பண்ணுவோம் கூட இருக்கிறவங்க கிட்ட, வேலையிலேயாவது கோபத்தை காட்டுவோம். வீட்டுக்குள்ளே வச்சா என்ன பண்ணுறது, என்னத்தை பேசுறது. வெளியே போயிட்டு நாலு விஷயம் பண்ணால் தானே பேச முடியும், இந்த ஃபேனு நல்லாயிருக்கு, இந்த டிவி நல்லாயிருக்குன்னா பேச முடியும், அதை பார்க்க முடியலை வீட்டில், வேறு என்ன பண்ணுறது. இந்த அழுத்தம் அவர்களால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு கோப்பிங் மெக்கானிசம், ஒரு பேக்கப் தேவைப்படுது. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அறிவு வர்றதுக்கு இப்பயும் அறிவு இருக்கான்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிகிற முன்னாடி வரைக்கும் மனிதர்கள் தான் எல்லாமே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வாசிப்பு, இந்த எழுத்து, இந்த மாதிரி வேற ஒரு உலகத்தை நம்ம பார்க்கும்போது தான் எல்லாமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை தர முடியும் அப்படின்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்றும் இல்லை, நானும் நந்தினியக்காவும் தாம்பரத்துலேருந்து கிளம்பி திருவான்மையூர் வர்ற வரைக்கும், தாம்பரம் ரொம்ப வறண்ட பகுதியாக தான் இருக்குது, திருவான்மையூர் கிட்ட வரும்போது ரொம்ப அழகாக அந்த ஹைவே அந்த சைடில் எங்களுக்கு சைடில் வந்து போகேன்வில்லா பூத்திருந்துச்சு. எங்கள் டே மேடு, அவ்வளோதான், இட் மேட் அவர் டே அப்படின்ற மாதிரி அந்த பூவை பார்த்த சந்தோஷத்தில் நாங்கள் வந்தோம். இதை கூட பார்க்க முடியாமல் தானே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம் அந்த 2 வருஷம். அப்போது அந்த அழுத்தத்தை நம்ம யார்கிட்ட காமிப்போம். உளவியல் ரீதியாக இந்த கதையை வந்து நம்ம அணுகும்போது நிறைய விஷயம் புலப்படுது. என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து தன்னோட கோபத்தை எந்த அளவுக்கு அவனால் தள்ளி போட முடியும், அவனுடைய மகிழ்ச்சியை அவன் எந்த அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்த முடியும், இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இயல்பாக நம்ம இருக்கிற இடம் வீடு தான். ஆனால் அந்த வீடே நமக்கு இறுக்கமாக மாறினது இந்த 2 வருஷத்தில். நமக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணி, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி ரூமை க்ளீன் பண்ண வேண்டியது, ஹாலை க்ளீன் பண்ண வேண்டியது ரிப்பீட். இதே நான் 2 வருஷம் நான் பண்ணியிருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக தான் இருந்தது. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம வெடிச்சிருவோம். ஏதோ ஒரு ஏதாவது இன்னும் ரொம்ப முக்கியமான கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாச்சும் ஒன்று நடந்தாலாவது அதை பற்றி யோசிச்சு டைவெர்ட் பண்ண முடியும், எதுவுமே நடக்கலைன்னா எதை பற்றி தான் யோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையும் அப்படி தான் இருக்குது. இவங்க இந்த இடம் இதை உடைக்கிறது என்ன, நமக்கு இருக்கிற ஒரு கோப்பிங் மெக்கானிசம். ஒரு புக்கை படித்து நம்ம 4 மணி நேரம் ஓட்ட முடியும், ஒரு படம் பார்த்து 4 மணி நேரம் ஓட்ட முடியும். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுற மாதிரி தான் மியாடி இவங்களை ஓட வைக்குது. அந்த வீட்டுடைய சூழ்நிலையே மாறுது. அது வரைக்கும் வெறும் பாத்திரங்கள் உருட்டுற சத்தம் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த வீட்டில் இவங்களோட சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணமாக அந்த மியாடியுடைய நடை இருக்குது. அப்போது அது என்ன பண்ணுதுன்னா, இன்னும் ரொம்ப ஒரு அழகான விஷயம் என்னென்னா, நம்ம மனுஷங்களை தாண்டினா மற்ற எல்லாமே அழகாக தான் இருக்குது. நம்ம மட்டும்தான் போட்டி பொறாமல், நாளைக்கு என்ன சமைக்கிறது, காலையில் என்ன சாப்பிட்றதுன்னு இதெல்லாம் பற்றி யோசிக்கிறோம். இதெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளி, ரொம்ப தூரம்லாம் வேணாம், 2 ஸ்டெப்பு தள்ளி போய் நின்று சமூக இடைவெளியோடு மற்ற இடத்தெல்லாம் பார்த்தோனாலே வாழ்க்கை ரொம்ப அழகாக, ரொம்ப அமைதியாக, இன்பமாக இருக்குது. அப்போ இந்த வீட்டில் பெட்ஸ் வளர்க்குற செல்ல பிராணிகள் வளர்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அதோட கதகதப்பு, அது கொடுக்குற ஒரு கதகதப்பு. அந்த கதகதப்பு வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோ, இல்லை ஒரு பெண்ணுக்கு ஆணோ, இல்லை ஒரு ஆணுக்கே ஆணோ, இல்லை பெண்ணுக்கே பெண்ணோ தான் தரணுன்றது கிடையாது. எது வேணால், யாருக்கு வேணால், எங்கே வேணால், எப்போ வேணால் தரலாங்கிற அந்த கதகதப்பை நமக்கு நிறைய விஷயம் கொடுக்கும். இவங்க எல்லாருக்கும் இந்த கதையில் இந்த 3 பேருக்குமே தேவைப்பட்டது அந்த கதகதப்பு, அந்த ஒரு கோ டு பிளேஸ் தான். அதாவது இந்த கதாபாத்திரம் அவருக்கு, அந்த தலைவனுக்கு ஒரு விதமான ஆறுதலையும் ஒரு மற்ற ஒரு டைவர்ஷனும் தேவைப்பட்டிருக்கு. இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு டைவர்ஷன், அந்த அம்மாவுக்கு ஒரு டைவர்ஷன், இது எல்லாமே எங்கேயாவது கிடச்சிராதான் அவங்க ஏங்குறாங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, நம்ம வெளியே இருந்தால் நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும், எப்படா வீட்டுக்கு போய் தூங்குவோன்னு தோணும். ஆனால் தூங்குறத மட்டுமே தாண்டா நீங்கள் வேலையாக பண்ணணும்னு சொல்லும்போது வெறுத்துட்டேன். அப்போ சும்மா இருக்கிறதே நம்ம வேலையாக பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தேவைப்பட்டுது. ஆனால் அந்த விஷயமும் நம்மளை விட்டு போயிடும், அந்த ஒரு நிராகரிப்பு இல்லையா, அந்த பெயின், த பெயின், த சஃபரிங், இதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோட என்னால் பொருத்தி பார்க்க முடிஞ்சுது.
இதில் இந்த கதாபாத்திரம் அந்த கதாநாயகனுடைய உளவியல் வந்து ரொம்ப சிக்கலானது. அவன் ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கான் இல்லையா. அவனுக்கு என்னென்னா அந்த மியாடி வந்து தான் மேலே மட்டும்தான் இருக்கணும் அன்பா. அவனுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் அவகிட்டேயே இருக்குது, தன்னோட மனைவிக்கிட்டேயே இது ஏன் அவகிட்டேயே போய் உட்காந்துக்குது. அந்த மியாடியும் அதே மாதிரி தான் பண்ணுது. என்ன தான் வந்து அந்த பொண்ணு அவனுக்கு பால் வச்சு பார்த்துக்கிட்டாலும் அது நேராக ஓடிப்போய் அந்த மங்காஸ்வரியோடைய மடியில் தான் உட்காந்துக்குது. அது இவங்களுக்குள்ள ஒரு இதுவாக இருக்குது. அப்போது இவரால் அதை ஏற்றுக்க முடியல. இவர் அந்த இடத்துக்கும் போக மாட்டேங்கிறார். இன்னொன்று, அந்த மங்காஸ்வரி வந்து கிச்சனில் அவங்க சமைச்சிட்ருப்பாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அம்மா அம்மா அம்மான்னு கத்தும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்த்தா ஒன்றும் நடந்திருக்காது. அந்த மியாடி வந்து அந்த பொண்ணோட மடியில் வந்து ஏறி உட்காந்துருக்கும். இந்த மாதிரியான ஒரு பூரிப்பை தன்னோட மகளுடைய முகத்தில் அந்த அம்மா பார்த்ததே கிடையாது. அதை நிகழ்த்துவது அந்த அம்மாவாலேயே முடியலை, அந்த அப்பாவாலேயே முடியலை. அதை நிகழ்த்துவதற்கு அங்கே மியாடி தேவைப்பட்டிருக்கின்றது. அப்போ அது நம்மக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு இல்லை, நம்ம த டிசையர்னு சொல்லுவோம், அந்த வேர்டை வந்து இங்கே என்னால் பொருத்தி பார்க்க முடிஞ்சிருக்கு. அந்த அந்த மியாடி மேலே இவங்க எல்லாருக்குமே ஒரு டிசையர் இருக்குது, அது நம்மக்கிட்டே வச்சுக்கணும் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு என்னென்னா இத்தனை பேர் இருந்தும் அது நம்மக்கிட்டே வருதுன்றதுல ஒரு கெத்து, ஒரு கௌரவம், ஒரு பெருமை, என்ன வேணாலும். அப்போ அந்த அப்பாவுக்கு என்னன்னா இது வரவே மாட்டேங்குது. ஏன்னா அவர் பேசினா தானங்க வரும், அவர் போனால் தானங்க வரும், அவர் பண்ணலை எதுவும், அது எப்படி வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அவர் அவர் எல்லாத்துலேயும் ஒரு அலட்சிய மனப்பான்மை, அப்படியே என்னடா அப்படின்ற மாதிரியான ஒரு மெக்கானிக்கலாக சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல்லையே அந்த கதாபாத்திரம் இருக்கிறதுனால அதை இந்த மியாடி உடைக்குது. அதனால அந்த மியாடி அவருக்கு தேவைப்படுது, ஆனால் அது வரமாட்டேங்குது. இது ரொம்ப ஒரு இந்த ட்ரையாங்கிள் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள், இது வந்து கிளைமேக்ஸு, அதாவது இந்த சிறுகதையுடைய வீழ்ச்சி பகுதி. இதை பற்றி நான் பேச விரும்பலை, ஆனால் இதை நீங்கள் போய் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாகவே வந்து புரியும். இந்த சிறுகதையை நான் உளவியல் ரீதியாக சொன்னேன். அதே மாதிரி சூழல், ஈக்கோ லிட்ரேச்சர் கைண்ட் ஆஃப் கைண்டில் இதை என்னால் வந்து திறனாய்வு பண்ணி பார்க்க முடியுது. எப்படின்னா பெருமாள் முருகன் ஐயாவுடைய எழுத்துக்களை வந்து தொடர்ந்து வாசிக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஐயாவுக்கு இயற்கைகள்னா இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். தன்னை சுற்றி இருக்கிறத வந்து ரொம்ப ஆராய்ந்து அதை வந்து வெளியே இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டார். ஏலியன் மாதிரி ஏலியன்ஸையோ இல்லை மார்ஸில் இருந்தெல்லாம் கிடையாது. வேட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது மேய்ஞ்சிட்ருக்கிற ஆடு, நடந்து போய்கிட்டு இருக்கிற பன்னி, வீட்டுக்குள்ளே தூங்கிட்டுருக்கிற பூனை, இதுதான் ரொம்ப எளிமையாக ஜனரஞ்சகமாக நம்ம எல்லாருக்கூடையும் பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடிய அழகான சிறுகதையாக தான் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு திரைப்படமோ கவிதையோ எதுவாக இருந்தாலும் நம்ம பொருத்தி பார்த்துக்கிட்டா தான் அது அந்த படைப்போட வெற்றியாக நான் பார்க்குறேன். எனக்கு அதை பொருத்தியே பார்க்க முடியலன்னா நான் எப்படி அதை பற்றி பேசுவேன், அது நல்லா இருக்கா நல்லா இல்லையானே எனக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி ஐயாவுடைய எழுத்து வந்து எனக்குமே இருக்காது. அப்போ இந்த 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 சிறுகதை மியாடியில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா, அவருடைய அந்த இயற்கை, அதாவது இந்த உலகம் வந்து உனக்கானது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹர்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என்னை ஹர்ட் பண்ணாத, என்னை வந்து காயப்படுத்தாத, என்னை துன்புறுத்தாத, என்னை இது பண்ணாத, எனக்கு அன்பு வேணும், நீ என் மேலே அக்கறை காட்டணும், இதெல்லாம் மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் கிடையாது, வெளியே வந்து பாருங்கள் அப்படிங்கிறத ஒரு பூனை தன்னுடைய மௌனத்தினால் சொல்லிட்டு போயிடும். கதை முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஐயா வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், பறவைக்கு கிடைக்காத வானம், மீனுக்கு கிடைக்காத நீர், ஆட்டுக்கு கிடைக்காத காடு, இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து தொலைக்க வேண்டியிருக்கின்றது. இப்போ இதுலேயே தெரியுது இல்லையா. இன்னொரு ஒரு இடம் வந்து இன்னொரு ஒரு கவிதை, ஐயாவுடைய கவிதை என்ன இருக்கும் அப்படின்னா, நான் மகிழ்ச்சியை அதோட உள்ளடக்கம் என்னென்னா, நாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கிறதுக்குள்ளேயுமே அந்த நொடி முடிஞ்சிருது, அடுத்து துயரம் வந்துடுது. அப்போ அதே தான் வந்து இந்த சிறுகதையிலையுமே, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க உணர்றதுக்கு முன்னாடியே ஒரு ட்ராஜடி. அந்த ட்ராஜடி ஷேக்ஸ்பியர்லாம் ட்ராஜடியில் தான் வந்து கிங். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே கடந்த 2 வருஷமாக ட்ராஜடியாக தான் இருந்திருக்கு. இந்த குடும்பம், இந்த சிறுகதையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நேரடி ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனோட ஒரு ஒரு இலக்கிய கூட்டம் வந்து பங்கெடுக்கிறது, அதுவும் இந்த மாதிரி ரொம்ப அழகான ஆழமான கதைகளை பற்றி பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பனுவலுக்கும் வாசகசாலைக்கும் எனது இதயம் கனிந்த நன்றிகள். நன்றி.